அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். உலகின் சில பகுதிகளில் இன்று இரண்டாம் நாளை அடைந்திருக்கிறார்கள். புனிதமிக்க ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் இரவு நேரத்தில் தொலைக்காட்சி வழியாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பின்களை தொடர் உரை நிகழ்த்துவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வருடம் இஸ்லாம் கோரும் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் ரமலான் மாதம் முழுவதும் உரை நிகழ்த்துவதாக உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகு பல சகோதரர்கள் நம்மிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த தலைப்பு இஸ்லாத்தினுடைய பெருமையை பிற மத மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது, இந்த தலைப்பு முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி அதனுடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகரிக்கக்கூடியதாகவோ மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற விஷயமாகவோ இந்த தலைப்பு அமைந்திருக்கவில்லையே என்று பல செய்திகளை நம்மிடத்தில் சொன்னார்கள். அதையும் கருத்தில் கொண்டு இந்த தலைப்பின் கீழே மூன்று விதமான செய்திகளை நம்ம வழங்குவதாக இருந்தோம். ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மதங்கள் சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, உரிமைகளுக்காக போராடிய இயக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவர்களெல்லாம் வழங்காத ஒரு உரிமையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் மார்க்கம் வழங்கிவிட்டது என்கிற அந்த பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் உலகத்தில் என்னென்ன உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு இருந்தது, அந்த உரிமைகள் எல்லாம் எப்படி இஸ்லாம் மீட்டு தந்தது, இஸ்லாம் மார்க்கம் வந்த பிறகு அந்த உரிமைகள் மக்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை ஒரு செய்தியாகவும் இந்த தலைப்பின் கீழே இந்த கோணத்தில் சில செய்திகளை சொல்வதாக இருந்தோம். அடுத்ததாக வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த மார்க்கம் வந்த பிறகு முஸ்லீம்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைத்திருக்கின்றன, இஸ்லாமிய ஆட்சியில் என்னென்ன உரிமைகள் மக்களுக்கு கிடைக்கும், இந்த விஷயங்களை இரண்டாவதாக சொல்வதாக வைத்திருந்தோம். மூன்றாவதாக மற்றொரு மனித உரிமையை பற்றி நாம் சொல்வதாக நினைத்திருந்தோம். அந்த மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் கடைபிடித்து நடக்க வேண்டிய உரிமைகள் தனியாக இருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கம் வழங்கிவிட்டாலும் ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் பலருடைய உரிமையை காப்பாற்ற கடமைப்பட்டவனாக இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன உரிமை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த உரிமைகளை அறிந்து பேணி அந்த உரிமைகளை கடைபிடித்து நடப்பானேயானால் அவன் மறுமையில் வெற்றி பெறுவான், அப்படி இல்லை என்றால் அவனுடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்கிற செய்திகளை மூன்றாவது விஷயமாக சொல்வதாக நாம் திட்டமிட்டு இருந்தோம். இந்த பல சகோதரருடைய கோரிக்கைக்கு பிறகு இந்த மூன்றாவதாக உள்ள மனித உரிமைகள், இஸ்லாம் கூறும் மனித உரிமைகளில் நான் யார் யார் உரிமையை பாதுகாக்க வேண்டும், என்னிடத்தில் யார் யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்து அந்த உரிமைகளை நாம் பேணி நடந்தோம் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி பெற முடியும். அந்த உரிமைகளில் நம்ம குறை வைத்தவர்களாக நம்ம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் வணக்க வழிபாடுகள் நிறைந்திருந்தாலும் பல விஷயங்கள் நாம் சரியான முறையில் நடந்து கொண்டாலும் கூட அந்த உரிமைகளை பறித்தவர்களாக நாம் இறைவனை சந்தித்தால் கண்டிப்பாக மறுமையில் வெற்றி பெற முடியாது என்ற அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. எனவே இதை மூன்றாவது செய்தியாக சொல்ல நினைத்திருந்தோம். பல சகோதரர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு நம்மை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய, நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய, நம்மை திருத்தி கொள்ளக்கூடிய, நம்முடைய நன்மையை அதிகரித்து கொள்ளக்கூடிய இந்த மூன்றாவது தலைப்பையே இஸ்லாம் கூறும் மனித உரிமைகளில் நம்ம வழங்க இருக்கிறோம். முதல் இரண்டு விஷயங்கள் தத்துவார்த்த ரீதியானது, இஸ்லாம் எப்படி சிறந்த மார்க்கம் என்பதை அதை சொல்வதற்கு ஏற்றதாக இருக்குமே தவிர, புனித ரமலானில் நம்ம யார் யார் உரிமைகளுக்கெல்லாம் குறை வைத்திருக்கிறோம், யார் யாருக்கு நம்மிடத்தில் என்னென்ன உரிமை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி அந்த உரிமைகளை பேணி நடந்து கொண்டார்களே ஆனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவருடைய உரிமைகள் இருக்கிறது, அந்த உரிமைகளை காப்பதற்கு அவர்கள் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த விஷயங்களை, இந்த மூன்றாவதாக சொன்ன விஷயங்களைத்தான் இந்த ரமலானில் வந்து இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் நாம் சொல்ல இருக்கிறோம். அதனுடைய உலக அளவில் இந்த இஸ்லாம் எப்படி சிறந்த உரிமை வழங்கிய மார்க்கமாக இருக்கிறது என்பது போன்ற செய்திகளை நாம் இந்த ரமலான் உரையில் தவிர்த்து விட்டோம். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு தலைப்போடு நின்று விடுமே தவிர, அது அமல் செய்வதற்கு நம்முடைய மறுமை வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வதற்கு அதில் அதிக செய்திகள் கிடைக்காது. அதனால் நம்ம அதற்குள்ளே செல்வோம். அந்த வகையில் முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் கடமை, அவன் யாருடைய உரிமையை அதிகமாக பாதுகாப்பதற்கு வழங்குவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அதில் முதலிடத்தில் வரக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான்.
நம்மை பெற்றவர்கள் தாய் தந்தை இருக்காங்களே அவர்கள் தான் நாம் உரிமையை காக்க வேண்டிய இடத்துல முதலிடத்தில் வந்து நிற்கிறார்கள். இந்த பெற்றோர்களுடைய உரிமையை வழங்குகிற விஷயத்தில் மிக மிக அதிகமாக இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த மார்க்கம் வலியுறுத்துகிற அளவுக்கு வேறு எந்த மார்க்கத்திலையும் பெற்றோர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவ்வளோ அழுத்தமாக சொல்லப்படவே இல்லை. ஆனால் பெற்றோர்கள் உரிமையை காக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் வணக்க வழிபாடு செய்கிறார்கள், தான தர்மங்கள் செய்கிறார்கள், ஏதோ முஸ்லீம் என்று சொல்வதற்கு ஏற்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடக்கிறார்கள் என்று நுழைந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் அவர்கள் வந்து குறை வைப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். பெற்றோரை ஏதோ மதிக்கிறார்கள், ஒரு ஃபார்மாலிட்டியாக அவர்களை வந்து கண்ணியப்படுத்துகிறார்களே தவிர அவர்களை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டுமோ, எந்த இடத்தில் வைத்து அவர்களை மதிக்க வேண்டுமோ, எந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்க வேண்டுமோ அந்த அந்தஸ்தை வந்து பெரும்பாலான பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோருக்கு வழங்குவது கிடையாது. அதனால தான் முஸ்லீம் சமுதாயத்திலேயே முதியோர் இல்லங்கள் வந்து ஆரம்பிக்கிற ஒரு அவசியம் ஏற்படுகிறது. முதியோர் இல்லங்கள் எதற்கு முதியோர் இல்லம் இருக்கலாமா இஸ்லாத்தில்? ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய பெற்றோரை ஒழுங்காக கவனித்து கொண்டோம் என்று சொன்னால் எதற்கு முதியோர் இல்லம்? அப்போ முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட நீங்கள் ஆட்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருப்பார்கள், அவர்களெல்லாம் இருந்து தான் பல பிள்ளைகளை பெற்றோர்களாக இருப்பார்கள். அத்தனை பேரும் கைவிட்ட ஒரு நிலையில் தான் முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, பெற்றோரை சேர்க்கிறார்கள். அது எதை காட்டுகிறது, யார் சேர்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் இல்லங்களில் சேர்த்து அதற்கான உணவு போக்குவரத்து கட்டணங்கள் எல்லாம் செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது அன்பு செலுத்தி பராமரிக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்றால் அதில் குறை வைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். சில பேர் வந்து பெற்றோரை ஒரு கடனுக்காக, ஒரு கடமைக்காக, வேறு வழி இல்லை, ஊர் உலகம் நம்மளை வந்து குறை சொல்லும் என்பதற்காக கவனிக்கிறார்களே தவிர பெற்றோர் என்றால் நம்மளை எல்லாம் விட மேல்நிலையில் வைத்தவர்களை பார்க்க வேண்டும், நம்மளை எல்லாம் விட உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற நிலையில் பெற்றோர்களை கவனிக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை. பெற்றோர் என்றால் ஏதோ ஒரு அனாதையைப் போல, ஏதோ ஒரு பிச்சை போடுவதைப் போல அந்த பெற்றோரை வந்து என்ன செய்கிறாங்க, பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வீட்டுடைய வெளியில் வராந்தாவில் போட்டு விடுகிறார்கள், கவனிப்பது கிடையாது. அவர் ஏனென்றால் மழை ஜலம் கழித்து அவர்கள் அந்த அவர்களிடமிருந்து வருகிற அந்த துர்வாடகையை சகித்து கொள்ள முடியவில்லை என்று காரணம் காட்டி இப்படியெல்லாம் பெற்றோரை நடத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ பெற்றோர்களை நடத்துகிற விஷயத்தில் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொஸ்டின் வராது என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு தட்டில் கஞ்சி ஊற்றி வைத்து விட்டால் பெற்றோருக்கு செய்கிற கடமையை நம்ம செய்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எந்த மாதிரி பெற்றோர்களை கவனிக்க சொல்கிறது? ஒரு மனைவி என்ற ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனே அவர்களுடைய சொல்லை கேட்டு பெற்றோரை உதாசீனம் செய்கிற அளவுக்கு போவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் விஷயமாக மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுலேயும் பெற்றோர்கள் விஷயமாக அவங்களுக்கு என்னென்ன கடமையெல்லாம் நீ செய்யணும், எந்த இடத்தில் வைத்து அவங்களை போற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளைத்தான் இந்த மனித உரிமை, நம்ம காக்க வேண்டிய மனித உரிமைகளில் முதலாவது விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம், பெற்றோர் உரிமையை. இந்த பெற்றோரை பற்றி திருக்குறானில் சொல்ல வசனங்களை முதல்ல ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். 17வது அத்தியாயத்தில் 24வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ கலா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, உமது இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறான். என்ன கட்டளையிடுகிறான்? அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் இறைவன் உங்களுக்கிட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. இது ஒரு முதல் கட்டளை. இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒபில் வாலிதைனு எஹசானா, பெற்றோரை அழகான முறையில் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹ் வந்து தன்னை வணங்குகிற விஷயத்தை சொன்னதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைக்கு அடுத்ததாக மனிதன் வந்து யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் பெற்றோருக்கு தான் கடமைப்பட்டிருக்கிறான். அதனால தான் வணக்கத்தை சொன்ன பிறகு, அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன பிறகு இரண்டாவது நான் போடுகிற கட்டளை என்னவென்று சொன்னால் ஓ பில் வாலிதேன் யஹசானா, பெற்றோர்களை அழகிய முறையில் கவனித்துக் கொள் என்று உமது இறைவன் உத்தரவிடுகிறான்.
என்று இந்த வசனத்தை அல்லாஹ் துவக்குகிறான். அப்போ அல்லாஹ்வை வணங்குவது எவ்வளோ முக்கியமானதோ அதுக்கு அடுத்த நிலையில் முக்கியமானது உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அரவணைப்பது, அன்பு செலுத்துவது, கவனிப்பது, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வது, மனம் கோணாமல் நடந்து கொள்வது, இதுகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையில் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பெற்றோரை கவனிப்பது கூட, பெற்றோர்கள் வந்து ஒரு நம்ம பெற்றோராக இருந்தாலும் அவர்கள் திடகாத்திரமாக சுயமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிற ஒரு பருவம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவங்களுக்கு சுயமாக எல்லாத்தையும் செய்ய முடியாது. சுயமாக செய்யக்கூடிய அந்த பெற்றோர்களாக இருப்பார்களே ஆனால் எதை தேவைகளை பூர்த்தி செய்து விட்டால் அவங்க சுதந்திரமாக பார்த்து கொள்வார்கள். ஒரு கட்டம் வரும், அவங்களுக்கு இயலாமல் போய்விடும், படுத்த படுக்கையாக கிடப்பார்கள். அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு செய்ய முடியாது. அவங்க தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய வேலைகளை அவங்க செய்ய முடியாது. ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் சேர்த்து அவர்கள் வேலை செய்வார்கள், பிறகு என்னவாயிரே முதுமை அடைந்து விடுவார்கள். இந்த முதுமை நேரத்தில் தான் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கிற உரிமை கடமை வந்து அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்ற அதே வசனத்தில், இம்மா எவ்வளோ கண்ண இந்த கல் கிபர அகதுகுமா அவுக்கிலாகுமா, உம்மிடத்திலே அந்த பெற்றோர் இருவருமோ அல்லது பெற்றோரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால், நீங்கள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பெற்றோர்கள் வந்து அவங்க முதுமையை ரொம்ப தள்ளாத வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்னு கேட்டால் அந்த முதுமை அடைந்த பிறகு சீ என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அவர்கள்ட்டிருந்து வரும். ஏன்னா வயசாக அவங்களுடைய அந்த சிந்திக்கிற திறன், பேசுகிற திறன் எல்லாம் குறைந்து போய்விடும். ஒன்று கிடக்கு ஒன்று பேசுவார்கள். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்ன செய்யும், நம்ம கோபம் வரும். அவர்கள் நடக்கிற அந்த செயலை பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சேட்டை மாதிரி நமக்கு தெரிந்து என்ன செய்யும், நம்ம கோபம் வரும். கோபம் வந்து சீ என்று அந்த தாயாரை தந்தையாரை என்ன செய்யறாங்க, திட்டிடுறாங்க. இது திட்டலாமா எந்த ஒரு கட்டத்திலையும்? ஏன்னு கேட்டால் அந்த பெற்றோர்கள் வந்து அவங்க மலஜலம் கழித்து அதிலே படுக்கையில் இருப்பார்கள், நாற்றம் எடுக்கும், அதை பார்க்கும் உள்ள மூக்கை பொத்தி கொண்டு போக வேண்டிய நிலையில் இருப்பார்கள். அப்படி இருந்தால் நமக்கு என்ன செய்யும், நம்ம கோபம் வரும். கோபம் வந்து என்ன செய்யணும், சீ அப்படி என்ற வார்த்தையை சொல்லிடுவோம். சீங்கிறது உதாரணத்துக்குள்ள வார்த்தை. இந்த மாதிரி ஒரு அருவறுப்பை காட்டக்கூடிய எந்த ஒரு வார்த்தை வேண்டாலும் சொல்லக்கூடாது. அப்போ உலாத்தக்குள்ளகமாக உஃபின் சீ என்று நீ சொல்லாதே. அப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாம் என்னென்ன சேட்டைகள்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் அவங்க சகித்து கொண்டாங்கல்ல. நாம் மலஜலம் கழித்தோம் என்று சொன்னால் அதை அவர்கள் தங்கள் கைகளால் சுத்தப்படுத்தான உங்களையெல்லாம் வளர்த்தார்கள். அவங்க இந்த மாதிரி அருவறுப்பு பெற்றார்களா? உங்கள் தாய் தந்தையர்கள் வந்து நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்கிற அளவுக்கு அல்ல அவர்களை என்ன செஞ்சிட்டான், தள்ளாத வயசில் கொண்டு போய் சேர்த்து விட்டான். அப்போ என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த பெற்றோருங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடணும். அது அருவறுப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அந்த துர்வாடையாக இருக்குது, இதெல்லாம் மறந்துடணும். இது பெற்றோர். பெற்றோர் என்றால் எனக்கு உயிரினும் மேலானவர்கள், அவர்களை கவனிப்பது வந்து அல்லாஹ் வந்து என்னை கட்டளையிட்டிருக்கிறான் என்று நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதெல்லாம் துர்வாடையாக நாற்றம் நமக்கு தெரியுமா? நம்ம பிள்ளையுடைய மலஜலம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம மடியில் மலஜலம் கழித்தால் அதை வந்து நம்ம அருவறுப்பாக நினைப்போமா? அதனால் அந்த குழந்தையை வந்து அடிப்போமா? அந்த குழந்தையை வெறுத்து விடுவோமா? வெறுத்து விட மாட்டோம். ஏன், அந்த பாசம் அன்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அதையெல்லாம் மறக்க செஞ்சிடும். அப்போ நீங்கள் பெற்றோர் மீது உண்மையாக அன்பு செலுத்திட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள குழந்தை நிலையில் நீங்கள் பார்க்கணும். இது ஒரு குழந்தை. நீங்கள் ஒரு பிள்ளை, நீங்கள் பெற்றோர்கள் முதுமையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கே குழந்தைகள் இருப்பார்கள். உங்கள் குழந்தைகள் இப்படி நடக்கிறீங்க, இந்த பெற்றோர் செய்கிற அந்த வயசான காலத்தில் தடுமாறி மறதி நோய் வந்து உன்னோட கொண்டு பேசுகிறாங்களே, அந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் அதே கட்டத்தில் உங்கள் பிள்ளைங்க மட்டும் பேசுவாங்க. அதை ரசிக்கிறீங்க, இதை கோவப்படுறீங்க. உங்களுக்கு பிள்ளைகள்னு ஒன்று இருக்கு, குழந்தைன்னு ஒன்று இருக்கும், உங்கள் பெற்றோர் இருப்பாங்க, நடுவில் இருக்கவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் குழந்தைகள் வந்து உங்களை போடான்னு சொல்லணும், வாடான்னு சொல்லணும், அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற சொல்ல கேட்க மாட்டாங்க உங்கள் குழந்தைகள். அப்போ என்ன செய்கிறீங்க, அதுலேயும் ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள். அதே நிலையில் தான் உங்கள் பெற்றோர் இருந்தார்கள்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஏன் அப்படி கோபம் வருது, அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறார்கள்? தள்ளாத வயசும் சிறு குழந்தை வயசும் ஒரே மாதிரி தான். தள்ளாத வயசுக்கு வரும்பொழுது இப்படி குழந்தையாக இருக்கும் பொழுது பல்லு இல்லை, தள்ளாத வயசாக இருக்கும்போதும் பல்லு கிடையாது, குழந்தையாக இருக்கும் பொழுது பேச தெரியாது, தள்ளாத வயசு வந்துருச்சுன்னா பல்லு போனால் சொல்லு போச்சுமாங்க, ஒழுங்காக பேச்சு வராது. சாப்பிட்ட உணவு குழந்தைகளுக்கு மென்மையான உணவு கொடுப்போம், அதுவே ஜீரணமாகிறது கஷ்டப்படும். இவர்களுக்கு அந்த மாதிரி ஜீரண சக்தி குறைந்து போய்விடும், யாவோ சக்தி குறைந்து போய்விடும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டால், நம்ம பெற்றோர் குழந்தை, ஒரு குழந்தை, பெரிய பெரிய குழந்தை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி நினைத்து பார்த்தால் வெறுப்பான ஒருத்தன்,
தன்னுடைய பெற்றோர் மீது வெறுப்பு கொள்ள முடியுமா? அப்ப நீ ஒரே நேரத்தில் அல்ல ரெண்டையும் பார்ப்பான்ல, உன் பிள்ளை செய்யும் பொழுது இதே சேட்டையை செஞ்சா நீ ரசிக்கிற, உன் தந்தை அந்த பிள்ளை அளவுடைய அவருடைய நிலைமை இறங்கிய பிறகு நீ வெறுக்கிறாய். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான், உமன் அம்மிருகு உனக்கு சூஃபில் ஹல்க், யாருக்கு அதிக வாழ்நாளை கொடுக்குறோமோ அவனுடைய படைப்பை ரிவர்ஸில் தலைகளாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? இப்படி வளர்ந்துக்கிட்டே போவான், ஒரு கட்டத்துக்கு இறங்கிக்கிட்டே வருவான். ஏறுமுகமாக மனிதனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தை அடைந்த பிறகு, 40 வயசு அடைந்த பிறகு அப்புறமேல இறங்கிக்கிட்டே வரும். அவனுடைய ஆற்றல், சக்தி, பலம், சிந்தனை, நினைவாற்றல், நடவடிக்கை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். சைஸு தான் பெருசாக இருப்பானே தவிர ஆள் அப்படி குழந்தை தான். அப்போ அந்த மாதிரி ஆகிரும் பொழுது எப்படி உங்களுக்கு அந்த பெற்றோர்களை வந்து உதாசீனப்படுத்த முடிகிறது? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, முதுமை அடைந்த பிறகு தான் நீங்கள் வெறுக்க வேண்டிய அளவுக்கு நிலைமையெல்லாம் ஏற்படும். அது ஏற்படுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், பெற்றோர் மீது உண்மையில் உங்களுக்கு அன்பு இல்லை. உங்கள் குழந்தையை அன்பு அளிக்கிறது போல உங்கள் குழந்தையின் மீது எப்படி அன்பு இருக்குமோ அந்த மாதிரி அன்பு இருந்தால் உங்களால் வெறுக்க முடியாது. அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், சீ என்று சொல்லாதே, ஃபலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாத, வெறுக்க செய்யாத, அவங்கள வெறுப்படைகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. போவாங்கிறது, சனியங்கிறது, தொலைஞ்சு போங்கிறது, என்னைக்கு போய் செத்து போவே, என்னைக்கு நீ போய் நான் உன்னை என்னை கொண்டே புதைக்கிறது இங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதனால சொல்லுவாரோ நோம்பலாம் அமைப்பார்கள். அப்போ இதில் இதை பார்த்து எல்லா சந்தோஷப்படுவான் என்று நினைக்கிறார்கள். அதுக்கடுத்து எல்லாம் சொல்லுகிறான் இதே வசனத்தில், குல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்கள்ட்ட கண்ணியமான பேச்சை தான் பேச வேண்டும். அன்றைக்கு அவங்கள்ட்ட வலிமை இருக்கும் பொழுது, நீங்கள் சின்னாளாக இருக்கும்போது, அவங்க தயவை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது, தந்தையை தாய் எப்படி மரியாதையாக பேசுனீங்க? அவங்க தயவு உங்களுக்கு தேவை என்று இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்ணியமாக பேசுனீங்க, மரியாதையாக பேசுனீங்க. இப்போ அவருக்கு சம்பாதிக்க முடியாது, உங்களை கண்டிக்க முடியாது, உங்களை அடிக்க முடியாது, உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுக்கு உதவ முடியாது என்கிற நிலை வந்த உடனே அப்படியே அந்த கண்ணியமெல்லாம் போய் போவா என்று சொல்லி அவங்கள வந்து ஏக வசனத்தில் பேசுவது, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, மரியாதை குறைவாக பேசுவது. எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அவங்க உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய பெற்றோர். அதனால் நல்லா சொல்லி காட்டினா, குல்லஹுமா கவுலன் கரீமா, அந்த ரெண்டு பேரிடத்திலையும் கண்ணியமான மதிப்புக்குரிய ஒரு சொல்லைத்தான் நீங்கள் பேச வேண்டும். ஒரு ஆளை கண்ணியமாக, ஒரு நீங்கள் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்க்க போகிறீங்க, அவர் எப்படி பேசுவீங்க? மரியாதை கொடுத்து பேசுவீங்கல்ல? ஒரு அமைச்சரை சந்திக்க போகிறீங்க, ஒரு கலெக்டரை சந்திக்க போகிறீங்க, அல்ல ஊர் ஜமாத் தலைவரை சந்திக்க போகிறீங்க, அவரிடத்துல நீங்கள் என்ன மாதிரி பேசுவீங்க? மரியாதை கொடுத்து பேசுவீங்கல்ல? இவர் தள்ளாத வயசில் தந்தையோ தாயோ படுத்து கிடந்தாருன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் அந்த தோற்றம் வரக்கூடாது. உங்களை பெற்று ஆளாக்கி வளர்த்தவர்கள் அவர்கள், அவர்களை மதிக்க வேண்டியது அல்லாஹ் நமக்கிட்ட ஒரு உத்தரவு என்று நினைத்து கொண்டால் நம்மால் அப்படி நடக்க முடியாது. கண்ணியமாக பேசுவோம். ஓ குல்லஹுமா கவுலன் கரீமா, கண்ணியமான பேச்சை அவங்கள்ட்ட நீ பேசு அப்படி நல்லா சொல்கிறான். அதுக்கடுத்து நல்லா சொல்கிறான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹமா, அவங்கள்ட்ட இரக்கத்தோடு பணிவு என்னும் சிறகை தாழ்த்து. சிறகை தாழ்த்துவது என்பது இந்த பறவைகள் இருக்கும் இல்லையா, இப்போ கையை வீச வீச என்ன செய்யும்னா மேலே போயிட்டே இருக்கும், சிறகை தாழ்த்துனா கீழே வந்துடும். அப்போ கீழே வர்றதுக்கு உதாரணமாக இந்த இலக்கியத்தில், அரபு இலக்கியத்தில் இது சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்கள் பெற்றோர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய சிறகை தாழ்த்திக்கொள்ள மேலே பழக்க நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு மேலேறி செல்வது நினைக்கக்கூடாது. பறவைகள் எப்படி சிறகை தாழ்த்திய உடனே பறக்க முடியாமல் கீழே வந்து உட்கார்ந்து விடுகிறதோ, அந்த மாதிரி உங்கள் பெற்றோர்கள்ட்ட உங்கள் சிறகை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுக்கு ஏழும், சிறகடித்து உங்களுக்கு பறக்க முடியும், சிறகை வீசி எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போக முடியும், அவங்களை மிஞ்ச முடியும். அவங்க முன்னிலையில் நீங்கள் என்னவா இருக்கணும்னு கேட்டால், ஒரு கோழி குஞ்சாக மாறிவிட வேண்டும், நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹமா, அது கூட ரஹமத்தினால், அன்புனால் அது வர வேண்டும். அன்பின் காரணமாக நீங்கள் பணிவு என்னும் சிறகை தாழ்த்துங்கள் அந்த ரெண்டு பேர் மத்தியில். அதுக்கப்புறம் நல்லா சொல்லுகிறான், வக்குல், மேலும் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த பெற்றோர் இருவரும் எப்படி எனக்கு இரக்கம் காட்டினார்களோ, எப்படி என் மீது கருணை காட்டினார்களோ, அந்த மாதிரி இறைவா நீனும் கருணை காட்டு. அல்லாவிடத்தில் துவாவும் செய்ய வேண்டும், பெற்றோரை கவனிக்க வேண்டும், அதோடு நன்றியோடு நினைத்து பார்க்கணும். எப்படி இறைவா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் தாய் தந்தையர்கள் எப்படி என்னை கவனித்தார்கள், எவ்வளோ அன்பாக அரவணைத்து கொண்டார்கள், எவ்வளோ பாசமொழி பொழிந்தார்கள், என்னுடைய ஒவ்வொரு தேவை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார்கள்,
என்பது போல இறைவா நீ என் தாயார் தந்தைக்கு நீ செய்ய நீ அருள் புரிவாயாக. ரப்பி இறைவா இரஹமுகமா, இந்த ரெண்டு பேருக்கும் அருள் புரிவாயாக. கமா ரப்பயானி சகைரா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படி என்னை இந்த பெற்றோர்கள் வந்து அன்பாக அரவணைப்பாக என்னை கவனித்துக் கொண்டார்களோ அந்த மாதிரி நீ கவனிப்பாயாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த 17வது அத்தியாயத்தில் 23-24 வசனங்களில் சொல்கிறான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவனை வணங்குவதை பற்றி சொன்னது ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும், முதுமையில் கவனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது, அவங்களை வந்து கண்ணியமா பேசணும், வெறுத்தரக்கூடாது, பணிவோடு அவங்கள்ட்ட இருக்க வேண்டும், இறைவன் அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், இந்த மாதிரியான ஒழுங்குகளை எல்லாம் சொல்லுகிறான். இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? இதெல்லாம் நம்ம செய்ய முடியுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் குரானில் உள்ளதாக சொல்லிட்டு அப்புறம் ஹதீஸுக்கு போய்ட்டு விளக்கங்களை எடுத்து பார்த்துக்குவோம். இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 31வது சூராவில் 14-15 வசனம், வசைனல் இன்சான பி வாலிதேகி, மனிதர்களுக்கு அவனுடைய பெற்றோரை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து நாம் வலியுறுத்துகிறோம். மனிதனுக்கு உன்னுடைய தாய் தந்தையை பற்றி நான் படைத்த இறைவன் வலியுறுத்துகிறேன். அப்படி என்ன அர்த்தம்? இதை மீறினா நான் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். வசைனல் இன்சான் பி வாலிதேஹி, தன்னுடைய பெற்றோருக்கு நல்லது செய்யும்படி மனிதனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு இவனை சுமந்தாள். இவனை அல்லாஹ் வந்து அதை உன்னை அந்த பெற்றோரை கவனிப்பதற்கு ஒரு ரீசனை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஏண்டா உன்னை அந்த குழந்தையா இருக்கும் உன்னை சுமந்தால அது ஒரு ஜாலியா இருந்துச்சா, சந்தோஷமா இருந்துச்சா, அதுல என்ன மாதிரியான கஷ்டமெல்லாம் அவர் பட்டா? வஹனத்து ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹனின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டுதான் இந்த அவனுடைய தாயார் வந்து அவனை சுமந்தாள். அதை நினைச்சு பார்க்க சொல்றான். உன் தாய் வந்து உன்னை சுமந்தாள்ல, உன்னை சுமந்த காரணத்தினால் அவள் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டா? நீ வரணும், இந்த உலகத்துல வாழணும் என்பதற்காக வேண்டி, நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உன்னை கொண்டா இந்த உலகத்துல பாதுகாப்பா சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் பட்ட கஷ்டம் என்ன? அவள் வந்து குழந்தையை சுமந்ததுல இருந்து அவளுக்கு வேண்டிய உணவை கூட அவள் சாப்பிட முடியாது. சில மாதங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் வாந்தி வரும், அது மசக்கைன்னு சொல்வார்கள். அதை சகித்துக் கொள்கிறாள். அவளுக்கு தேவையான உணவை கூட சாப்பிட முடியாமல் அதில் சிரமப்படுகிறாள். அந்த குழந்தையை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக பெரிதாக மற்றவர்களைப் போல இயல்பாக அவளால் நடக்க முடியுமா? மற்றவங்களைப் போல நடக்க முடியாது, மற்றவங்களைப் போல ஓட முடியாது, மற்றவர்களைப் போல ஒரு நிமிர்ந்து படுக்கவாது முடியுமா? முடியாது. அப்போ இந்த குழந்தையை சுமந்து கொண்ட காரணத்தினால் அவள் என்ன செய்கிறா? பலவிதமான சிரமங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் உனக்காக அவள் சுமந்து கொள்கிறாள். கடைசியில் என்ன செய்கிறான்னு கேட்டால், உன்னை பெற்று எடுக்கிறாளே அதுக்கு நிகரான ஒரு கஷ்டம் இருக்குதா? உன்னை வந்து கடைசியை பெற்றெடுக்கிறாளே மரணத்தினுடைய விளிம்புக்கு சென்று பெற்றெடுக்கிறாள். அப்போ இந்த குழந்தையை நம்ம வந்து சுமந்து விட்டோம். இந்த சுமந்த குழந்தையை சிறப்பான முறையில் அதை வந்து பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் படுகிற கஷ்டத்தை உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் தாயை கவனிக்கிறீங்களே, நீங்கள் இப்போ வயசு வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்கல்ல, அப்போ உங்கள் மனைவி ஒரு குழந்தையை சுமந்திருக்கும் போது அவப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைய உங்கள் மனைவிமார்கள் சுமந்திருக்கும் பொழுது உங்கள் மனைவிமார்கள் வந்து நேற்று எப்படி இருந்தார்கள்? சிட்டு போல ஓடிக்கொண்டிருந்தார்கள். உங்கள் குழந்தையை சுமந்த பிறகு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தியாகம் செய்கிறார்கள், எவ்வளோ கஷ்டத்தை சுமந்து கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, உங்கள் மனைவி இடத்துல பார்க்குறீங்க. அதுலேருந்து என்ன பாடம் பெறணும்? உங்கள் மனைவி மீது பாசம் வைப்பதற்கு அதை ஒரு கருவி ஆக்கிக் கொள்கிறீர்கள், ஆக்குங்கள், பரவாயில்லை, செய்யலாம். அதே நேரத்தில் என்ன நினைக்கணும் என்றால், இந்த மாதிரி தானே எங்கள் அம்மாவும் என்னை பெற்றிருப்பாங்க, இந்த சிரமங்களை எல்லாம் என்னுடைய தாயும் எனக்காக பற்றுப்பார்களா இல்லையா? அந்த சிரமங்களை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நினைத்து பார்க்க சொல்கிறான். அந்த பெற்றதுக்கு பிறகு கூட முடிஞ்சு போச்சா சுமக்கிறதுன்னு சொல்லி இல்லை, அதுக்கு பிறகும் தான் சுமக்கிறார்கள். பெற்று எடுத்து வெளியே போட்ட பிறகு கூட உங்களை அவங்க தான் சுமக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு உங்கள் சாப்பாட்டை உங்களுக்கு சாப்பிட முடியாது, அவங்க தான் அந்த சாப்பாட்டை ஊட்டி விடுவார்கள். உங்கள் ட்ரெஸ்ஸை உங்களுக்கு போட முடியாது, உங்களுக்கு குளிக்க தெரியாது, உங்களுக்கு மலஜலம் கழிக்கவும் தெரியாது, அதை சுத்தப்படுத்தவும் தெரியாது. இப்படி எல்லாவற்றையும் கவனித்து உங்களை பேணக்கூடியவராக உங்கள் தாய் இருந்தாரா இல்லையா? உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறத கண்ணால் பார்க்குறீங்கல்ல, அப்படி பார்க்கும் பொழுது இது மாதிரி தானே என்னுடைய தாயாரும் என்னை வளர்த்திருப்பார்கள், அவங்க ஒழுங்காக தூங்கியிருப்பாங்களா? குழந்தையை பெற்ற பிறகு அந்த தாய்மார்கள் வந்து தூங்க மாட்டானே,
எந்த நேரம் புல் அழுவுமோ, எறும்பு கடிச்சிருமோ, வயிற்று வலிச்சு அழுவுமோ என்று அவங்களுடைய கவனமெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு மீது தான் இருக்கும். அடித்து போட்டாலும் எந்திரிக்காத அளவுக்கு தூங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட குழந்தையை பெற்ற பிறகு அந்த குழந்தையுடைய சிறு அசைவை கூட அவர்கள் உடனே அவர்கள் உணரக்கூடிய வகையில் என்ன செய்கிறது, அவங்களுடைய கவனம் முழுசதில் இருக்கிறது. தூங்கும் நேரத்தில் கூட தன்னுடைய முழு கவனமும் எங்கே இருக்கும்னு கேட்டால் குழந்தையின் மீது மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களை பாதுகாத்து வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவ்வளோ சிரமத்தை சுமக்கிறார்கள். ஓ ஃபிசாலு ஹூஃபி ஆமைனு, அதுக்கப்புறம் 2 வருஷம் உங்களுக்கு பால் விட்டு அவங்கள வளர்க்குறாங்க. அப்போ பால் ஊட்டுவதற்காக வேண்டி பால் ஊட்டுதலுங்கிற என்ன, அவள் உண்ணுகிற உணவை அவள் தன் உடம்புக்கு எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு அந்த அவள் சாப்பிடுகிற உணவெல்லாம் பாலாக உற்பத்தியாகி வருகிறது, நீங்கள் அதை உட்கொண்டு வளர்கிறீர்கள். அப்போ அவளுக்கு அவளுடைய சக்திக்கு போவதை விட நீங்கள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த பால் கூட்டுற தன்மையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அப்போ இதெல்லாம் நினச்சி பாருங்கள், அந்த அம்மாவுடைய உடலிலிருந்து சுரக்கக்கூடிய பாலைத்தானே குடித்து வளர்ந்தோம். நம்முடைய உணவு கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன ஆயிருக்கும், அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம், அந்த மாதிரிலாம் கலப்படம் இல்லாமல் சுத்தமான சத்தான உணவை நம்முடைய தாயுடைய உடலில் சுரக்க செய்து நமக்கு தந்திருக்கிறானே, அதையெல்லாம் அந்த அம்மா வந்து நமக்காகத்தானே செஞ்சாங்க என்று நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு நன்றி அவங்கள வெறுக்க வைக்கவே செய்யாது. அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் வெறுக்க வைக்காது. இது சொல்கிற எல்லாம் என்ன செய்கிறான், அனிஷ் குருளி ஒளி வாலி தைக்க, நான் மனிதனுக்கு வசியத்து பண்ணுகிறேன், வலியுறுத்துகிறேன். அவனை வந்து அவனுடைய தாய் வந்து ரொம்ப சிரமத்தோடு தான் பெற்றெடுத்திருக்கிறாள், கஷ்டப்பட்டிருக்கிறாள், பால் ஊட்டியிருக்கிறாள். அதை சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்டா, அனிஷ் குருளி ஒளி வாலி தைக்க, எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. எனக்குன்னா அல்ல சொல்கிறான், எனக்கு படைத்தவனாகி எனக்கும் நீ என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். உன் பெற்றோருக்கும் சுக்குர் என்பது நன்றி என்பது அல்லாஹ் கூறியது என்று நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அவனே எனக்கு நன்றி செலுத்து, ஏன் ஒன்றுமே இல்லாதவனை நான் தான் உருவாக்கினேன், ஆகு என்ற உத்தரவு இன்னொன்று உண்டாக்கியிருக்கிறேன். ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தாய், எதுவுமாக இல்லாமல் இருந்தே உன்னை நான் வந்து படைத்திருக்கிறேன்ல, அதற்காக வேண்டி படைத்திருக்கிறவனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நீ பிறப்பதற்கு முன்னாடி நான் செய்திருக்கிறேன். உன் தாயிடத்தில் இந்த மாதிரி தன்மைகளை எல்லாம் கூட அமைத்து நான் தான் உன்னை வளர்த்திருக்கிறேன், அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நன்றி செலுத்து. ஒளி வாலி தேய்க்க ரெண்டும் இணைச்சி எல்லாம் சொல்கிறான், அனிஷ் குருளி ஒளி வாலி தேய்க்க, எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. இளையல் மசீர், அப்போ என்னிடத்தான் திரும்பி ஒரு நாளாக எச்சரிக்கிறான். அப்போ இதில் என்ன விஷயம், உன் தாயாரை நீ கவனிக்கிறது வந்து எதை யாருக்கோ செய்கிற உதவி நினச்சிக்கிறாத, நீ எதை பரோபகாரம் செய்கிற நீ நினைக்காத, செஞ்சதுக்கு பிரதிபலம் தான் நீ செய்கிற. உன் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது என்னென்னு கேட்டால் உன்னை செஞ்சுருக்கிறாங்கல்ல, உன்னை சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்போ நன்றி செலுத்துவதற்கு தான் நீ செய்கிற நினைத்தாயானால் உன்னால் உங்களை வெறுக்க முடியாது. நம்ம நன்றி செலுத்துகிற விஷயத்தில் எப்படி இருக்கிறோம், இவ்வளவு பெரிய தியாகம் செய்த தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தாத ஒருத்தன் உலகத்தில் அற்பமான உதவிகளை யாரிடமா அது பெற்றுவிட்டால் அவனுக்கு கூலை கும்பிடு போடுகிறான். ஒருத்தன் ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு 100 ரூபா தந்து உதவிட்டால் சொல்லுங்கள் இதமாங்கிறான். ஒரு 100 ரூபாய் ஒருத்தன் கடன் தந்து விட்டான் என்று சொன்னால், இவனுடைய படிப்புக்கு எவனாவது ஒரு உதவி செய்து விட்டான் என்று சொன்னால், ஒருவேளை சாப்பாடை வாங்கி கொடுத்து விட்டான் என்று சொன்னால், இவன் என்ன செய்கிறான், அப்படியே அவனுக்கு மதிக்கக்கூடியவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக மனிதன் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு அந்த தாய் தந்தை உனக்கு செஞ்சவரை கம்பேர் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா, அற்பத்திலும் அற்பமான உதவி செய்தவர்களுக்கெல்லாம் நீ என்ன செய்கிற, நன்றி செலுத்துகிறாய். சின்ன சின்ன உதவிகளை நீ மனிதனிடத்தை பெற்றுவிட்டு அவர்களுக்காக நீ என்ன செய்கிற, நன்றி செலுத்தக்கூடியவனாக அவங்கள கண்டா பள்ளியளிக்கிற, கூளை கும்பிட்டு போடுகிறாய், குனிந்து மரியாதை செய்கிறாய். இந்த அளவுக்கு நீ நன்றி செலுத்துகிற தன்மை உடம்புல இருக்கிறது. ஆனால் யாருக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோருக்கு செலுத்து, எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர் நன்றி செலுத்துன்னு சொல்லிவிட்டு அடுத்துதான் முக்கியமான அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை வைக்கிறான், ஓ இளையல் மசீர், என்னிடத்தில் தான் திரும்பி வரணும். இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறான், இதை செய்யலைன்னா நான் பார்த்துக்கிறோன்னு அர்த்தம். இப்போ செய்யின்னு போகிற போக்கில் அறிவுரை சொல்லிட்டு எல்லாம் போகலை, உன் பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்தாவிட்டால், எனக்கு நன்றி செலுத்தாவிட்டால், இதோட கதை முடிஞ்சு நினைக்காத, திரும்ப உன்னை நான் எழுப்புவேன், உலகத்தையெல்லாம் அழித்த பிறகு மறுமையில் எழுப்பி உன்னை விசாரிப்பேன், விசாரிக்கும் என்கிட்ட தான் வருவேன், என்கிட்ட வரும்போது இதை கேட்பேன், இதுக்கு பனிஷ்மெண்ட் தருவேன், இதை கொஸ்டின் பண்ணுவேன், அதுக்கு தான் இதை அல்ல அங்கே சேர்க்குறான். எனக்கும் பெற்றோருக்கும் என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். இப்போ இளையல் மசீர், திரும்பி வருவது என்னிடம்தான், என்னிடம் நீ திரும்பி வர வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்கிறான், பெற்றோரை மதிக்கிற விஷயத்தில் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை. மறுமையில் உங்களை பாதிக்கும்ங்கிற அளவுக்கு பெற்றோர் நீங்கள் சரியாக நடக்கலைன்னு சொன்னால் என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் வரணுங்கிற அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்குது.
என்னிடத்தில் தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது, அவ்வளோ அர்த்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த பெற்றோரா இறைவனான்னு சில நேரங்களில் வந்துவிடும். பெற்றோர்களை இப்போ கவனிக்க வேண்டும்ங்கிற விஷயத்தில் சில நேரத்தில் என்ன வரும் என்று கேட்டால், பெற்றோர் சொல்கிற விஷயம் இறைவன் சொல்கிற விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கும். பெற்றோர்கள் வந்து இறைவனுக்கு எதிரான காரியங்களை செய்யுமாறு உங்களை சொல்லி விடுவார்கள். அந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்னை வச்சுக்கணும் முதலிடம், உங்கள் பெற்றோர் முதலிடம் தான். அதை விட முதலிடம் யார் என்று கேட்டால், படைத்த இறைவனாகிய நான் உங்களுக்கு முதலிடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பெற்றோரை கவனிப்பதற்கு ஒரு விஷயந்தான் அல்லாஹ் சொல்கிறான், மற்ற எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். பெற்றோர் சொல்கிறது உனக்கு அநியாயமாக தெரியுதா, உனக்கு பெரிய கஷ்டம் தரக்கூடிய ஒரு உத்தரவு உனக்கு போடுறாங்களா, கேளு. எதில் மட்டும் நீ கேட்கக்கூடாது, அந்த பெற்றோரையும் உன்னை ஒருத்த படைச்சிருக்கான்ல இறைவன், அந்த இறைவன் விஷயமாக அவர்கள் வந்து தவறான ஒரு கொள்கையை தவறான போதனையை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மாத்திரம் கட்டுப்படாது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வயின் ஜாஹதாக்க, உன்னை பெற்றோர்கள் வலியுறுத்துவார்களே ஆனால், அலா அன் துஸ்ரிக்கபி மா லைசல கபியில் முன், உனக்கு அறிவற்ற விஷயங்களை எல்லாம் எனக்கு இணையாக ஆக்கும்படி பெற்றோர்கள் உன்னை வந்து வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால், ஃபலா துத்தியுகுமா, அவங்களுக்கு கட்டுப்படாது. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பெற்றோரை விட எனக்கு முதலிடத்த வச்சுக்க. அப்போ நான் சொல்வதற்கு பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தப்பான ஒரு கல்யாணத்தில் வரதட்சணை வாங்கணும் பெற்றோர் சொல்கிறாங்க, பெற்றோரை மதிக்க தான் வேணும். ஆனால் வரதட்சணை வாங்குங்கிற விஷயத்தில் வந்து அந்த கட்டளைக்கு மேலே வேற ஒரு கட்டளை நிற்கிறது, வாங்காதேண்டு, நீ மகர் கூடும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. ஆத்தும் நிசா சதுக்காத்திக்கின்ற நிகழா, உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் மனைவிமார்களுக்கு வந்து அழகான முறையில் மகரை மணக்குடையை வழங்கி விடுங்கள் அப்படின்னு நல்லா கட்டளை எடுக்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது கொடு என்று சொல்கிறான், உங்கள் பெற்றோர்கள் வந்து வாங்கு என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் தான் பெற்றோரை ஓவர் டேக் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்தில் தான் நீங்கள் எனக்கு எல்லாம் முக்கியம்தான், ஆனால் உங்களோட என் இறைவன் பெரியவன், என் இறைவன் எனக்கு முக்கியமானவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், அந்த இடத்தில் கட்டுப்பட்டு விடக்கூடாது. பெற்றோரா இறைவனாங்கிற கேள்வி வராத வரைக்கும் உங்களுக்கு முதலிடம் பெற்றோர் தான். பெற்றோரா அல்லாவா பெற்றோரா என்கிற ஒரு கேள்வி சில இடங்களில் வரும். அப்படி வரும்போது மாத்திரம்தான் நீங்கள் முதலிடத்தில் அல்லாஹை வைக்க வேண்டும், அடுத்த இடத்தில் பெற்றோரை வைக்க வேண்டும். உங்கள் பெற்றோர் என்ன செய்கிறார், உங்கள் தகப்பனார் வட்டி வாங்குறாரு, அந்த வட்டிக்கு வசூல் பண்ணுவான்னு சொல்கிறாரு, வட்டி தொழில் பண்ணுறாரு, நீ தான் போய் கலெக்ஷன் பண்ணுவான்னு சொல்கிறாரு. இது வந்து அல்லாஹ் வந்து தடுத்த ஒரு விஷயம். வட்டி வாங்குறது வந்து நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாரதூரமான ஒரு குற்றம் இருக்கிறது, அல்லாவுக்கு எதிரான யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஃபாதர் ஹர்பி மினல்லாஹி, அல்லாவிடமிருந்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். இந்த விஷயத்தை உங்கள் பெற்றோரில் தாயோ தந்தையோ என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு வற்புறுத்துக்கிறார்கள். அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அத்தா சொல்லிட்டார்ல என்றதை செய்யலாமான செய்யக்கூடாது. ஏன், அங்கே அல்லாஹ் அத்தாவுக்கு அம்மாவுக்கு மேலே பெரிய சக்தியாக இறைவன் வந்து என்ன செய்யறான், உங்களுக்கு வேற கட்டளை போடுக்கிறான். அப்போ இந்த தாய் தந்தை உங்களை கவனித்ததற்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அவங்கள படைச்சது தானே, அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய இடத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் பெற்றோரை மீறலாம். பெற்றோரை மீறுறது என்பது இந்த ஒரே விஷயம்தான். எந்த விஷயம், அல்லாஹ் சொல்லுறதுக்கு மாத்தமாக சொல்கிறாங்களா, மீறிட வேண்டியதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் அல்லாஹ் சொன்னதானே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள்னா சுயமாக சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முதல்ல எது வந்து நிற்கணும், அது வந்து ஃபஸ்ட்டில் நிற்கணும், அப்புறம்தான் பெற்றோர்கள்லாம். அப்படி ரசூலாக சொல்லிட்டாங்க, லா யூமின் அகதுக்கும், அல்லாஹ் மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது, லா யூமின் அகதுக்கும், ஒருவன் மூமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன் அகப்ப இலகி, நான் வந்து அவனுக்கு விருப்பமாக வேண்டும், முகமது ஆகிய அல்லாஹின் தூதராகிய நான் ஒரு மனிதனுக்கு அதிக விருப்பம் உள்ளவனாக வேண்டும். எதை விட, மின் வலதிகி அவன் பெற்ற பிள்ளையை விட, வாலிதிகி அவனுடைய பெற்றோரை விட, ஒன்னாசி அஜ்மயின் அகில உலகத்து மக்களை விட, நான் ஃபஸ்ட் இடத்துல வரணும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் முகமது ஆகிய அல்லாவின் தூதராகிய அவர்கள் தான் எனக்கு மனிதர்களில் முதலிடம், ஒட்டுமொத்தமாக முதலிடம் பரப்புள்ள ஆளுமின் இறைவன், மனித குலத்தில் எனக்கு யார் ஃபஸ்ட் என்றால் அல்லாவுடைய ரசூல் தான். ஏன்னு கேட்டால் அவர் சுயமாக உங்களுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை, மார்க்கம் என்றவங்க சொன்னது எல்லாமே அல்லாஹ் சொன்னது தான், அல்லாவிடமிருந்து வந்த செய்தியைத்தான் நமக்கு வாங்கி தருகிறார்கள். அப்போ நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமாக பெற்றோர்கள் ஒன்றை சொல்வார்களேயானால் அதை நம்ம கேட்கக்கூடாது, இதில் கேட்க மாட்டேன், இது அல்லாஹ் தான் கேட்பேன், உங்கள் சொல்ல கேட்க முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒயின் ஜாகதாக்க அலா அன் துஸ்ரி கபி மாலை சில கபி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத அறிவற்ற விஷயங்களை எனக்கு நிகராக ஈக்குவலாக ஆக்கும்படி உன் பெற்றோர் வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால், ஃபலா துத்தியுகுமா,
அந்த ரெண்டு பேர் சொல்லி கேட்காதே. ஓ சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அதே நேரத்தில் துன்யாவில் உலக விஷயத்தில் அழகான முறையில் அவங்கள்ட்ட தோழமையாக இருந்துக்க. அதை சொல்லிட்ட காரணத்தில் ஒருத்தர் சில பேர் செய்கிற நம்ம கொள்கை பிடிப்புணும் நினைத்து கொண்டு அவங்க வரதட்சணை வாங்க சொல்லுவாங்க, இவர் வாங்க மாட்டேன் பாரு, அது வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டால் அம்மா வெறுத்துப்படுறது. ஆ, கொள்கைக்காக வெறுக்கிறேன், இது மார்க்கத்தில் உண்டா? கொள்கைக்காக வெறுக்கிறது என்பதை நான் எதுக்கு தான், அந்த தீய செயலுக்கு மட்டும்தான். அந்த ஒரு ஸ்டேஜ் கடந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க தாய் தான் எவ்வளவு தப்பான விஷயங்களை வற்புறுத்தினாலும் அதை கேட்காத, அதை வற்புறுத்திய காரணத்தினால் அந்த செயலை நீ செய்யக்கூடாதே தவிர அவங்களுக்கு சோறுபடாமல் இருக்க முடியுமா? அவங்களுக்கு மருத்துவம் செய்யாமல் இருக்க முடியுமா? அவங்கள தூக்கி சுமக்காமல் இருக்க முடியுமா? எங்கள் அம்மா வந்து வரதட்சணை வாங்க சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அல்லாவுக்காக வெறுத்து விட்டோம், இப்படி மார்க்கத்தில் இருக்குதா? அல்லாவே ரெண்டையும் அழகாக சேத்துல சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இணை கற்பிக்க சொன்னால் கேட்காத. ஓ சாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா, துன்யாவில் அழகான முறையில் தோழமையாக இருந்துக்க. துன்யா விஷயம் கொடுக்கறது, வாங்கிறது, சாப்பாடு போடுறது, மருத்துவம் செய்கிறது, உடை வாங்கி கொடுக்கறது, அவங்கள மரியாதை செலுத்துறது, கண்ணியப்படுத்த, இந்த விஷயங்களில் குறைய வைக்கக்கூடாது. அந்த தப்பு சொல்கிறாங்கல்ல நம்மளை செய்ய சொல்லி, அதை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும், உங்கள் தாயார் வந்து ஒரு சிறுக்கிலே மூழ்கி போனவங்களாக இருக்கட்டுமே, சிறுக்கில் மூழ்கி போனார்கள்னா அவர்களுக்கும் அல்லாவுக்குள்ள விஷயம். அந்த ஷிர்க்கை உங்கள் மீது திணித்தால் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த ஷிர்க்கு தவறு என்பதை உங்கள் தாயாருக்கு புரிகிற வகையில் விளக்கி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சொல்லிக்கொண்டு அவங்க அதில் தான் பிடிவாதமாக இருக்கிறார் என்ற காரணத்துக்காக வேண்டி, நாங்கள் கொள்கை தான் முக்கியம், வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியுமா? நான் கொள்கை தான் முக்கியம், உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. அவங்க தாய் தாய் தான், தாய் தந்தைங்கிற முதல்ல விளங்கிக்கணும். தாய் தந்தை இந்த மாதிரியான உறவுகள் வந்து நம்மளா வந்து முயற்சி பண்ணி தேர்வு செய்கிற ஒரு உறவு கிடையாது. ஒரு கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கிறது, அது அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்குது என்று சொன்னாலே, நம்ம தேர்வு செய்கிற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கிறது. நம்ம தான் யார் மனைவியாக வரணும்னு செய்கிறோம், பல போட்டாக்களை பார்க்குறோம், பெண் பார்க்க போகிறோம், பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். யார் கணவனாக வரணும் என்பதை ஒரு பெண்ணு தான் என்ன செய்கிறா, அவர் தேர்ந்தெடுக்கிறார். தாய் தந்தைக்கு நம்ம செய்ய முடியுமா? நானாக ஐயா பண்ணி இவர் தாய் ஆக்கிடுவோம், இவர் தகப்பன் ஆகிக்கிறோம் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ தாய் தந்தை இந்த மாதிரியான உறவு வந்து அல்லாஹ் வந்து நமக்கு திணிச்ச ஒரு உறவு. அந்த உறவை வந்து மாற்றுவது, அதை வெட்டி முறிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த அனுமதியுமே கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஓ சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அம்ம தப்பான காரியங்கள் அவங்க சொல்ல கேட்காத. அதே நேரத்தில் துன்யாவுடைய விஷயங்களில் அழகான முறையில் தோழமையாக இருந்துக்க. சாஹிபுன்னா தோழமை, சாஹிபுனா சஹாபின்லாம் சொல்கிறோம்ல, தோழர், தோழமையாக இருக்கணுமா, தோழன் மாதிரி நடக்கணுமா தாய் தந்தையர்கிட்ட? அதுவும் எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டால், மஅரூஃபா, ரொம்ப அழகான சிறந்த முறையில் அவங்களோட தோழமையாக இருந்துகொள் என்று இந்த வசனத்தில் நல்லா சொல்லிக்கிறான். ஒத்தபி சபீல மண் அனாப இளைய, என் பக்கம் திரும்பி சென்றார் நல்லடியார்கள், அவங்க பாதையில் போ. இதுக்கு முந்தி வாழ்ந்த நல்லடியார்கள்னா பெற்றோர்களை அப்படித்தான் நடத்தினார்கள். பெற்றோர்கள் விஷயத்தில் அவ்வளோ பேணுதலாக நடந்தார்கள். உனக்கு முன் சென்ற நல்லவர்கள்லாம் எடுத்துப்பார், அந்த பாதையில் நீயும் போ என்று சொல்லிவிட்டு, சும்மையிலேயே மறுஜீவுக்கும், என்னிடத்தில் தான் நீங்கள் திரும்பி வர வேண்டும். எல்லா இடத்துல முத்திரை வைக்க நல்லாம், பெற்றோரை கவனிக்கிற விஷயங்கள்ல, இப்படி தொழுக நோன்பு வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் என்னிடத்தில் வரணும் என்று எச்சரிக்கை வைக்கிறானோ, அதே மாதிரியான எச்சரிக்கை வந்து பெற்றோரை கவனிக்கிற விஷயத்தின் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், சும்மையிலேயே மறுஞ்சு ஊக்கும், என்னிடத்தில் தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது. இப்போ நம்பி ஊக்கும் பிமா குந்தும் தாமலும், நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க என்பதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தருமே, தப்புண்டு விளங்காமல் உலகத்திலாம் அப்படி தான் பெற்றோர் நடத்துகிறாங்க என்பதற்காக நீ கொடுமைப்படுத்துவாயானால் உனக்கே தெரியாது, கொடுமைப்படுத்துகிற தெரியாது, நான் ஒன்று ஒன்றா உனக்கு சொல்லுவேன், டே இத்தனை அந்த என்ன பண்ண நடத்தியா, உங்கள் அம்மா இப்படி நடத்தினியா, உன் தந்தை இப்படி நடத்தினியா, உன் தந்தையை சித்திரவதை பண்ணினியா, உன் தந்தையை எதிர்த்து பேசினியா, உன் தந்தை மனம் கொண்டுபடி செஞ்சியா என்றெல்லாம் எல்லாம் என்ன செய்வா, உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லித்தருவேங்கிறான். சொல்லித்தருன கிளாஸ் நடத்துறதா அடிப்பேன் அர்த்தம். அல்லாஹ் வந்து உங்களுக்கு அங்கே சொல்லித்தருவேன் அர்த்தம், சொல்லி சொல்லி அதற்குரிய பனிஷ்மெண்ட்டை தருவேன்றதுக்கு அர்த்தம். இப்போ நப்பியுக்கும் விமா குந்தும் தாமலும், நீங்கள் செஞ்சு கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன், உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம், பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கவனக்குறைவாக நடந்தீர்கள் என்று சொன்னால், அவங்களை கொடுமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அவங்களை கவனிக்க தவறினீர்கள் என்று சொன்னால், எப்படி இறைவனுக்கு செய்கிற கடமைகளை குறை வைத்தால் அல்லாஹ் உங்களை விசாரிப்பானோ, இதே போல விசாரிப்பான், சொர்க்கத்துக்கு போகிற பாதை அடைக்கப்பட்டு போயிடும். பெற்றோரை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொர்க்கம் சொல்கிற வாசல் பாதையில் பெரிய தடைக்கல்லை பாறாங்கல்லை போட்டு விட்டீர்கள், நீங்களே போட்டு கொண்டீர்கள். அதை அப்புறப்படுத்தினால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதை என்ன செய்கிறோம், அதையும் பார்க்குறோம்.
அதே மாதிரி வந்து இது 31-15 ஆச்சா, அடுத்து 46 அத்தியாயத்தில் வந்து 15, 16, 17, 18 இந்த வசனங்களில் வந்து பெற்றோரை கொடுத்து அதிகம் வலியுறுத்துக்கிறான். 46 அத்தியாயத்தில் 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மத நூல், இறைவனை வழிபடுவதற்காக உள்ள விஷயங்களை சொல்லித்தர ஒரு நூலில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறான்ல, பெற்றோரை மதிக்கிற விஷயங்களை, கவனிக்கிற விஷயங்களை அதிகமாக அல்லாஹ் வந்து வலியுறுத்தி சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வசையினல் இன்சானல் வாலிதைய ஹுசுனா, மனிதனுக்கு வந்து பெற்றோர் விஷயத்தில் ஹுசுனன் அழகாக நடக்குமாறு வலியுறுத்துகிறோம். அழகிய முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். ஹமலத்து ஹும்முஹு குர்ஹன், சிரமப்பட்டு அவனை அவள் சுமந்தாள். வலாத்து குர்ஹன், சிரமப்பட்டு தான் பெற்று எடுத்தாள். பெற்றெடுத்தல் என்பது என்னது, மரணத்தினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு தான் திரும்பி வருகிறாள். எத்தனை பேர் அந்த பிரசவிக்கிற நேரத்தில் மூத்தா போயிடுவாங்க. அவள் மரணத்தின் வாசலை தட்டிவிட்டு திரும்பி வருகிறாள். அவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சாள் என்று சொல்லிவிட்டு, ஹம்லுஹு ஃபிசாலுஹு சலாசுன சஹரா, அவனை சுமந்தது பால் விட்டு இதெல்லாம் 30 மாதங்கள் அவள் உன்னை சுமந்து பாதுகாத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால், பெற்றோரை கவனிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு செஞ்ச பெற்றோரை எப்போ பெற்றோருடைய அருமையை விளங்குறான்னு கேட்டால், ஒரு 40 வயசு வரும்போது அது விளங்கி விட வேண்டும். 25 வயசுன்னு விளங்காமல் இருக்கலாம். ஏன்னா 25 வயசு நீ இருக்கும் பொழுது உன் பெற்றோருக்கு உன் தயவு அதிகமாக தேவைப்படாது. நீ ஒரு 30 வயசாக இருக்கும் பொழுது உன் அரவணைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் உன் பெற்றோர் இருக்க மாட்டார்கள். நீ ஒரு 35 வயசாக இருக்கும் இருக்க மாட்டார்கள். நீ ஒரு 40 வயசு அடையும் பொழுது தான் உனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு பிள்ளைன்னு வரும் பொழுது தான் என்ன புரியும், அடாடா இந்த மாதிரித்தானே நம்ம தாயாரும் செஞ்சுருப்பாங்க, நம்ம தாயாரும் நம்ம மனைவி படுற மாதிரி கஷ்டத்தை பட்டுத்தானே நம்மளை பெற்றிருப்பார்கள். எப்போ பாடம் கற்பானா, 40 வயசில். அந்த 40 வயசுலையும் நீ பாடம் கற்பிக்க பாடம் பெறலை என்று சொன்னால் உனக்கு மருமை வெற்றி இல்லைங்கிறது அல்லாஹ் அந்த பின்னாடி வரிசை அதில் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், 25 வயசுக்காரன் தாயை ஏற்று பேசுவாங்க. அது வந்து இவன் வயசு கோளாறு, என்னத்தை ஏற்று பேசினாலும் அந்த தாயாருக்கு வந்து இவன் ஏற்று பேசுனாலும் பெரிய பாதிப்புலாம் வராது. ஏன்னு கேட்டால் அவங்க சுயமாக செயல்படுவாங்க. இவன் 25 வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனை வயசாக இருக்கும், ஒரு 40 வயசு 45 வயசாக இருக்கும். அப்போல்லாம் அவங்களுக்கு இயல்பாக செயல்பட முடியும். இவன் தயவுல தான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமையில் அவங்க இருக்க மாட்டார்கள். அதனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், மனிதன் எப்போ இதை முக்கியமாக உணர வேண்டும் என்றால், 25 உணராமல் போ, 30 உணராமல் போ, 40 வயசு உங்களுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அப்போ நீங்கள் தாயை உணராவிட்டால் அப்போ உங்கள் தாயார் வந்து 60 மேலே போயிடுவாங்க. எப்போ நீங்கள் 40 வந்துட்டீங்களோ உங்கள் தாய் தந்தையர் வந்து 60, 70, 80 அந்த மாதிரி போய்விடுவார்கள். அந்த நிலையை வரும்போது கூட நீங்கள் பெற்றோரை கவனிக்கவில்லை என்று சொன்னால், உணரவில்லை என்று சொன்னால், அது என்ன கதிக்கு ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி, ஹத்தா இதா பலகா சுத்தஹோ பலகா அருபயின சனா, பருவத்தையும் அடைந்து 40வது வயசை ஒருத்தன் அடையும் பொழுது கால இறைவு அப்போ தான் சொல்லுகிறான், ரப்பி அவுசுனி அன் அஷ்குர நியமத்தை கல்லத்தி அண்ணாமத்த அழைய வாழ அழிதைய, இறைவா எனக்கும் என் தாய் தந்தையருக்கும் நீ வந்து வழங்கி அருள் இருக்குத, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. எப்போ 40 வயசு வரும்பொழுது தான் அவன் புள்ளே இருக்கல, அவன் புள்ளையே வந்து இவனை அன்பு செலுத்தக்கூடிய நேரம் வரும்பொழுது தான், ஆகா நம்மளும் நம்ம பெற்றோரை வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு 40 வயசில் பாட படிக்கிறாங்கிறான். படிக்கிறான்னு என்ன அர்த்தம், படிக்கணும். 40 வயசு வரும்போது என்ன செய்யணும், இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செஞ்ச நன்றிகளுக்கு அருக்குடைகளுக்கு என்னை நன்றி செலுத்துறவனை ஆக்கிவிடு. உன் ஆமல சாலிகன் தர்லாகு, நீ விரும்பக்கூடிய நல்லறம் செய்வதற்கு வாய்ப்பை எனக்கு தந்துவிடு. உன் அசலிகளை இப்போ துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் நல்லதை ஆக்கி வச்சிரு. ஏன்னு கேட்டால், பெற்றோரை நம்ம கவனிக்கலன்னு சொன்னால் நம்ம புள்ள நம்மளை கவனிக்க மாட்டான் அப்படிங்கிறலாம் எப்போ வருது, 40 வயசு வரும்பொழுது இவன் புள்ளையே இவனை எடுத்து பேசக்கூடிய நிலை வரும்பொழுது தான் உணர்றான், ஆஹா நம்ம தாய் தந்தையரை நம்ம இப்படித்தானே செஞ்சோம் அப்படி நினைத்து கொண்டு இப்போ உணர்ந்து கொள்கிறான். அப்படி உணர்ந்தானே ஆனால், அப்போ இதை சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி செஞ்சீங்க என்று சொன்னால், உலாய் கல்லதீன நத்த கப்பல் அன்ஹும், இவரிடமிருந்து தான் அஹசனமா அமிலு, இவர்கள் செய்த நல்லர்களை ஏற்றுக்கொள்வோம். உன்னத்த ஜாவது அன் செய்யாத்தியும், இவங்க செஞ்ச தீமைகளையத்தான் நம்ம வந்து மன்னித்து விடுவோம். ஃபி அசஹாபில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் இவர்கள் இருப்பார்கள். வாத சிதுகு, இது மெய்யான வாக்குறுதி. அல்லதி காணு யோதூன், அவர்கள் வாக்களிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இது மெய்யான வாக்குறுதி. நல்லா சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான் இதில், நீ 20, 25 இளமை முறுக்கள் இருக்கும்போது உன் பெற்றோரை கவனிக்காமல் இருந்தியா, அது அதற்கான ஒரு கட்டம் உனக்கு வரலை, தொலைஞ்சு போ, அதை சின்னதாக எடுத்துக்கிறான்லாம். ஏன்னு கேட்டால், அப்போதைக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, நீ இருக்கிறதுனால உன் தாய் தந்தையார் கஷ்டம் வராது. 40 வயசு அடைஞ்சவனை எப்படி மாறணுமா, இறைவா நீ ஏன் நான் உனக்கு நன்றி செலுத்தினேன்,
என் தாய் தந்தைக்கு நீ அருள் செஞ்சிருக்கிறீ, அதுக்கு சேர்த்து நான் நன்றி செலுத்தின என்று சொல்லிவிட்டு அவர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளக்கூடிய பருவத்தை நீ எப்போ அடையின? 40 வயசில் அடைஞ்சீங்கன்னு சொன்னால் உலாய்க்க இவர்கள் தான். 40 வயசு நடந்த யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்கள் நடக்கிற விதம் மாற வேண்டும். 40 வயசுக்கு முன்னாடியும் கவனிக்க தான் வேணும், 20 வயசுலையும் கவனிக்கணும், 25 வயசுலையும் கவனிக்கணும் என்று சொன்னால் அந்த இளமை முறுக்கு அதை உணர செய்யாது. உங்களுக்கு உங்களுக்கே ஒரு புள்ள குட்டின்னு வரும்போது வாழ்க்கையில் நேரடியான அனுபவ பாடம் தான் உங்களுக்கு தாய் தந்தையரை புரிய வைக்கும். சொல்லி நடத்துகிற பாடம் வந்து உங்களுக்கு புரிய வைக்காது என்று அல்ல அது லேசாக எடுத்துக்கிறான். எப்போ நீ கவனிச்சு ஆகணுங்கிறான், நீ 40 வயசு அடைந்து விட்டாய் என்றால் நீ அவங்களை என்ன செய்யணும், அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உலாய்க்க இப்படி நடக்கக்கூடியவர்கள் தான், அல்லது என்ன தக்கப்பல் அணுகும் அகசனமாமிலோ, இவங்க செஞ்ச நல்லறங்களை தான் ஏற்றுக்கொள்வோம். இப்படி நடக்காதவன் நல்லறங்கள் ஏற்கப்படாதுன்னு அர்த்தம். நீ 40 வயசுக்கு பிறகு நான் தொழுகிறேன், இபாத்து பண்ணுறேன், ஹஜ்ஜிக்கு போகிறேன், உம்ரா செய்கிறேன், வருஷத்துக்கு வருஷம் 4 உம்ரா பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் உன் பெற்றோரை கவனிக்கலை என்று சொன்னால் உன்னுடைய நல்லறங்களை ஏற்றுக்கிற மாட்டோம். இதில் அடங்கியிருக்கா இல்லையா? உலாய்க்கல்லதையும் நான் தக்கப்பல் அணுகும் அகசனமாமிலும், இவங்க செஞ்ச நல்ல காரியங்களை இவங்களிடமிருந்து தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஒன்னத்தை ஜாவுசன் செய்யாத்தையும், இப்படி 40 வயசுக்கு பிறகு பெற்றோரை கவனிக்கிறான் பாருங்க, அவனுடைய தீமைகளைத்தான் நம்ம மன்னிப்போம். ஃபி அசாபில் ஜன்னா, இவங்க தான் சொர்க்கவாசிகளில் இருப்பார்கள். வாத சிதுக்கு, இது மெய்யான வாக்குறுதி. அல்லது காணும் யோதூன், இவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளே மெய்யான வாக்குறுதியாகும் நல்லா சொல்கிறானே. இது எதை காட்டுது? 40 வயசு அடைந்த ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டு போங்க, 40 வயசு அடையும் போது உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்கள் தயவில் தான் இருக்க வேண்டுங்க நிலைக்கு வந்து விடுவார்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்கள் ஆதரவு இல்லாமல் இருக்க முடியும். பெரும்பாலும் ஒன்று ரெண்டு இதுவிலக்காக இருக்கலாம், பெரும்பாலும் உங்களுக்கு 40 வயசு அடையும் பொழுது உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்கள் அரவணைப்புக்கு ஏங்குவார்கள், உங்கள் அன்புக்கு ஏங்குவார்கள், உங்களுடைய உதவிக்கு ஏங்குவார்கள், உங்களுடைய கரிசனத்துக்கு ஏங்குவார்கள், உங்களுடைய கவனிப்புக்கு ஏங்குவார்கள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கவனிக்க தவறினால் உங்கள் நல்லறங்கள் ஏற்கப்படுமான்னு சொல்ல முடியாது, உங்கள் தீமைகள் மன்னிக்கப்படுமான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த எதுக்காக நம்ம இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம், இந்த இஸ்லாம் மார்க்கு நம்ம இருப்பது எதுக்காக வேண்டிய, இந்த உலகத்தை நல்லா இருக்கிறதுக்காக வேண்டியா? இல்லை, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே அல்லா கேள்வி கேட்பான், எதுக்கு நீங்கள் தொழுகிறீங்க, ரமலான் மாதத்தில் உட்காந்து எதுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க, பட்டினியாக கிடக்குறீங்க, எல்லாம் எதுக்காகத்தான் என்னுடைய இறைவன் இதெல்லாம் கடமையாக்கியிருக்கிறான், இதை செஞ்சால் தான் நான் தப்பிப்பேன், அதான காரணம், இதை செஞ்சால் தான் தப்பிப்பேன் என்பதற்கு செய்கிற நீங்கள் உங்கள் பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னு சொன்னால் அங்கே லாசாயிருவி நல்லா சொல்கிறானே, இவங்களுக்கு மெய்யான சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிற கருத்து அடைக்க சொல்கிறானே. அப்போ அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு மெட்ரு. அது அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல 6வது அத்தியாயத்தில் 151வது வசனம், இதில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஹராமாக இருக்குது, உங்களுக்கு தடுக்கப்பட்ட காரியங்கள் என்னென்ன என்று ஒரு சின்ன லிஸ்ட்டு போடுறான். நிறைய காரியங்கள் இருக்கிறது, இந்த வசனத்தில் ஒரு சிறு லிஸ்ட்டு போடுக்கிறான். தடுக்கப்பட்ட காரியம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், தாலோ வாருங்கள், எல்லா மக்களையும் கூப்பிடுங்க வாருங்கள், அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அழைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கியிருக்கிறான், எதையெல்லாம் தடை செய்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன் வாருங்கள் என்று எல்லாம் கூப்பிட சொன்னான். எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன செய்கிறது உங்களுக்கு ஹராமு என்பதை சொல்லும் பொழுது, அல்லா துசிரிக்கும் பிஹி செய்யா, அல்லாவுக்கு நீங்கள் இணை கற்பிக்கக்கூடாது, அதான் இணை கற்பிக்கிற ஹராம்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்கக்கூடாது. அதான் இணை கற்பித்தல் என்பது அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிய ஒரு விஷயம். ஃபஸ்ட் அதை சொல்லிடுறான். ஒபில் வாலிதேனி யஹசானா, உங்கள் பெற்றோரை அழகான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ அழகான முறையில் கவனித்துக் கொள்ளாமல் இருப்பது ஹராம். அழகான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எதில் இதெல்லாம் சொல்கிறான், உங்களுக்கு ஹராமானதை பட்டியலிடுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் சொல்லும்போது பெற்றோரை கவனிங்கிறான். அப்போ கவனிக்காத தவறினால் அவன் ஹராமை செய்கிறான். பெற்றோருக்கு கவனிக்க தவறிவிட்டார்கள் என்று சொன்னால், அழகான முறையில் அவங்களை உபசரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஹராமை செய்கிறான். வேறு விஷயங்கள் உலா தக்துலு அவ்வளாதக்கும் இன்னியம்லாக், வறுமையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொள்ளாதீங்க, அப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அதை கொள்ளாதீங்க. நகனும் நரிசுக்கும் ஐயாகும், உங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் உணவளிக்கிறோம். உலா தக்கரபுல் ஃபவாஹிஷ, அருவறுக்கத்தக்க காரியங்களை நெருங்காதீர்கள். மா லஹரமின்ஹா மா பத்தன், அதில் வெளிப்படையாக தெரிவதையும் அந்தரங்கமாக இருப்பதையும் நெருங்கி விடாதீர்கள். உலா தக்துருன் நஃப்சல்லத்தி ஹரமல்லாஹ் இல்லா பில்ஹக், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற அந்த கொலையை செய்து விடாதீர்கள். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி,
இதை அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், வலியுறுத்தி சொல்கிறான், லல்லக்கும் தாக்கிலும், நீங்கள் விளங்கி புரிந்து நடந்து கொள்வதற்காக என்று இது 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் என்ன வருது? அதாவது இப்போ இந்த பெற்றோரை கவனித்தல் என்கிற விஷயத்தை ஒருத்தன் தவறு செஞ்சான்னு சொன்னால் அவன் ஹராமை செய்கிறான். நம்ம ஹராம் விஷயத்தில் எவ்வளோ பேணுதலாக இருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஆ, ஹராமு. நாய்க்கறி பிரியாணி சாப்பிடுவீங்களா? அது ஹராமு. சாராயம் குடிப்பீங்களா? ஈமான் உள்ளவன், இறையச்சம் உள்ளவன் குடிக்க மாட்டான், ஹராமுங்கிறீங்கள. அப்போ வட்டி வாங்குவீங்களா? இறையச்சம் வாங்க மாட்டீங்களா? இதெல்லாம் ஹராம் தானே. இதெல்லாம் எப்படி ஹராம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் பெற்றோரை நீங்கள் நோவினைப்படுத்துகிற ஹராம், உங்கள் பெற்றோரை தொல்லைப்படுத்துவது ஹராம், அவங்கள மனம் கூட செய்வது ஹராம். அப்போ ஹராமாக அல்லாக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நம்ம எப்படி மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இதே கருத்துப்பட 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இப்போ வசைனல் இன்சான விவாலிதை ஹுசனா. இதெல்லாம் ஒரு மத நூல், வேத நூலுங்க. இதில் வந்து அல்லாஹ் பற்றி வணங்குறத சொன்னால் போதும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பெற்றோருக்கு இவ்வளோ வசனங்களை ஒதுக்குறான். இப்போ வசைனல் இன்சான விவாலிதை ஹுசனா, பெற்றோருக்கு நீ அழகாக நடந்துக்கன்னு உன்னை வலியுறுத்துறேன். ஒரு விஷயத்துக்கு எத்தனை சூறாவில் எத்தனை இடத்துல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலியுறுத்துகிறேன். ஒயின் ஜாகதாக்க, உன்னை அவர்கள் வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால், லி துஷ்ரி கபி மா லைசில கபி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத ஒன்றை இணைய வைக்குமாறு வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால், பலா துதிகுமா, அவங்களுக்கு கட்டுப்படாத இளைய மறுஜீவுக்கும், என்னிடத்தில் தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது என்று அதிலையும் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து 2வது அத்தியாயத்தில் 215வது வசனத்தில் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். நம்ம காசு பணத்தை செலவழிக்கிறோம். இந்த காசு பணத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி மக்களுக்கு நல்லா தாராளமாக செலவு செய்கிறீங்க. பெற்றோருக்கு செய்யும்போது கணக்கு பார்க்குறீங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், பெற்றோருக்கு செய்கிற விஷயத்தில் என்ன செய்வாங்க, வயசான ஆள் தானே அவருக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி என்ன செய்கிறோம், செலவழிக்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து பெற்றோருக்கு செய்கிற விஷயம் மட்டும், தாய் தந்து மனைவி மக்களுக்கு செய்கிற மாதிரி பெற்றோருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயுமே சிக்கனமாக எல்லாத்துலேயும் கம்மியாக செலவு பண்ணுறது ஒருத்தனை பழக்கமாக இருந்தால் அது ஒரு கணக்கு. இவன் ஊர் உலகத்துக்கெல்லாம் அள்ளி நல்லா கொடுப்பான், நல்லா பள்ளி வாசலாக இருந்தால் 5 லட்சம் வச்சுக்கேம்பான், அனாதை நிலையமாக அந்த 1 லட்சம் வச்சுக்கேன்னு சொல்லுவான். அதே மாதிரி தன்னுடைய சொந்த பந்தங்களை மனைவி மக்களுக்கு அள்ளி அள்ளி என்ன செய்வான், கொடுப்பான். பெற்றோருக்கு வரும்போது மட்டும் என்ன செய்வான்னு கேட்டால், இருக்கிறதுலே பழைய அட்டு பிடிச்ச அந்த ஆடைகள் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பான், சாவப்புற கட்டை தானே அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பெற்றோர் விஷயத்தில் வந்து செலவழிக்கிற இதெல்லாம் ரொம்ப ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய தன்மை மனுஷனுக்கு இருக்கிறது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து சில பேர் நாங்கள் கேட்குறாங்க, நாங்கள் எதை செலவழிக்கிறது, கேள்வி என்ன, எஸ் அலுனக்க மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் என்ன செலவழிக்கிறேன்னு கேட்குறார்கள். யாருக்குன்னு கேட்கல, கேள்வி என்னது, என்ன செலவழிக்கிறேன். நாங்கள் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம், அதில் அம்புடன் செலவழிக்கணுமா, பாதி செலவழிக்கணுமா, காவாசி செலவழிக்கணுமா, 10% செலவழிக்கணுமா, என்ன செலவழிக்கணும் என்று கேட்குறார்கள். எஸ் அலுனக்க மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னால், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், எதைங்கிறது பிரச்சனையும் இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை. குல் மான் பக்து மின் ஹைரில், நல்ல நல்ல பொருளாதாரத்தை நீங்கள் செலவழிப்பீர்களே ஆனால், ஃபலில் வாலிதேனே, பெற்றோருக்கு செலவு செய். அது கொஞ்சமோ ரொம்பவோ முதல்ல செலவு என்ன இருக்கு, அம்மாவுக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு ஒரு தனி ரூமு, வசதி இல்லாத காலத்தில் குடிசையில் இருந்திருப்பீங்க, இவ சம்பாரிச்சிட்டீங்க, அம்மா வந்து சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு அறை, அவங்களுக்கு ஒரு கட்டில், அவங்களுக்கு ஒரு மெத்தை, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த மாதிரி எல்லாம் செலவழிக்கிறது போனால் உங்கள் அம்மாவுடைய தேவைகளுக்கு என்னென்ன இருக்குது அதை செலவழிக்கணும்னு எல்லாம் சொல்லி கேட்டான். எதை செலவழிக்கிறன்னு கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் பதில் சொல்கிறான், மான் பக்து மின் ஹைரில், நீங்கள் எதை செலவழித்தாலும் சரி, ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு ஃபஸ்ட்டு செலவழிங்க, ஒல் அக்ரபீன, அப்புறம் உறவினருக்கு செய்யுங்க, ஒல் எத்தாமா, அனாதைகளுக்கு செய்யுங்க, ஒல் மசாக்கின், ஏழைகளுக்கு செய்யுங்க, ஒமினி சபில், திக்கற்றவர்களுக்கு செய்யுங்க, உமா தஃபோலு மின் ஹைரில், நீங்கள் எதை நல்லது செஞ்சாலும் அல்லாவுக்கு தெரியும், கூலி தருவான் என்று சொல்கிறான். 215வது அத்தியாயத்தில் அந்த உறவினர்கள் எத்தையும் மிஸ்கின்லாம் அப்புறமே பார்த்துக்குருவோம். பெற்றோர் விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அப்போ எதை செலவழிக்கணும்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய செலவீனங்களில் எதை கவனிக்க வேண்டும் என்றால், நம்ம செலவீனத்தில் அம்மாவுக்கு முதல்ல என்னென்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிற சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன மாதிரி வசதிகள் தேவைன்னு சொல்லுங்கள். சக்திக்கு உட்பட்டு, உங்கள்கிட்ட சக்தி இருக்கும் என்று சொன்னால், உங்கள் சக்திக்கு உட்பட்டு ஊர் உலகத்துக்கு செய்கிறதுக்கு நிறைய செய்கிறீங்க. அம்மா அத்தாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன வந்துடுதுன்னு கேட்டால், அது சாவப்புற கட்டை இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மனுஷன்ட்ட இருக்கிறது. சாவப்புற கட்டையாக இருந்தாலும் நீ சாவப்புற கட்டையாக இருக்கும்போது நீ ஆசைப்படுவேன், அந்த மாதிரி விளங்கி கொள்ளணும். எந்த வயசுக்கு போனாலும் மனிதனுடைய அந்த எதிர்பார்ப்பு ஆசைகள் எல்லாம் குறையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பெற்றோர்கிட்ட உங்களுக்கு என்னம்மா வேணும் சொல்லுங்கள், எல்லாம் செஞ்சு தர்றோம் என்று கேட்டு
அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்பதை அல்லாஹ் வந்து 2:215 சொல்கிறான். இப்படி பெற்றோருடைய உரிமைகள் வந்து இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷால்லா அடுத்தடுத்த நாட்களில் நம்ம என்ன செய்வோம், பார்த்து பெற்றோரை மதித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களை நம்ம மாறணும். அதை இன்ஷால்லா அடுத்த நாளைய தினம் இதனை தொடர்ச்சியை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.